आरावदे श्लोकम् पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत அர்ஜுனன் முதல் இரண்டு ஸ்லோகங்களில் பத்தாவது அத்தியாயம் வரை பேசிய கருத்தினுடைய சாரத்தை கூறினான். அதைத் தொடர்ந்து உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று, நீங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்ற உபதேசத்தை நான் பத்தாவது அத்தியாயத்தில் கேட்டேன். இந்த உலகத்தில் விளங்குகின்ற அனைத்து பெருமையும் உங்களுடையது என்று நான் கேட்டேன். அதை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தான். அதைத் தொடர்ந்து, எனக்கு தகுதி இருந்தால் நீங்கள் விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று, தனக்கு தகுதி இருந்தால் இந்த தரிசனம் எனக்கு கிடைக்கட்டும் என்று அர்ஜுனன் கூறினான். அதைத் தொடர்ந்து பகவான், என்னுடைய விஸ்வரூபத்தை நீ பார்ப்பாயாக என்று கூறி, பிறகு பகவான் தகுதியை கொடுக்கப் போகின்றார். அதற்கு முன், என்னுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கப் போகின்றது என்று பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசக சகசிரசக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னுடைய ரூபங்களை இனிமேல் நீ பார்க்கப் போகின்றாய் என்று கூறுகின்றார். பிறகு ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதக, பத்தாவது அத்தியாயத்தில் என்னென்ன தேவதைகளையெல்லாம் கூறி இவர்களுக்குள் நான் இப்படி இருக்கின்றேன் என்று சொன்னாரோ, அந்த தேவதைகளையெல்லாம் என்னுடைய விஸ்வரூபத்தில் நீ பார்க்கப் போகின்றாய். அதிர்ஷ்டபூர்வாணி, இதற்கு முன் பார்க்காததை பார்க்கப் போகின்றாய். ஆச்சரியாணி, உனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கப் போகின்றது என்று, விஸ்வரூபம் எப்படி இருக்கப் போகிறது என்று பகவான் கூறினார். இனி ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் கூறுகின்றார். ஈகைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராசரம் மம தேகே குடாகேஷம் யச்சான்யத் த்ருஷ்டுமிச்சசி. மீண்டும் பகவான் இங்கு கூறுகின்றார், என்னுடைய விஸ்வரூபத்தில் நீ என்னென்னெல்லாம் பார்க்கப் போகின்றாய் என்று கூறுகின்றார். ஈக ஏகஸ்தம் ஜெகத் கிருத்ஸ்னம் பஷ்ய அத்ய, ஈக என்றால் இங்கு, அத்ய என்றால் இப்பொழுது, பஷ்யாத்ய என்ற இடத்தில் அத்ய என்றால் இப்பொழுது, ஈக என்றால் இந்த இடத்திலேயே, கிருத்ஸ்னம் ஜெகத்து, கிருத்ஸ்னம் என்றால் முழுமையான அனைத்து, ஜெகத் என்றால் உலகம், அனைத்து உலகத்தையும், மீதி இல்லாமல் அனைத்து உலகத்தையும். பிறகு இந்த உலகம் எப்படி பிரிவுபட்டிருக்கின்றது அதை பகவான் விளக்குகின்றார். ச சராசரம்,
சரம் என்றால் அசைவது, அச்சரம் என்றால் அசையாதது. சரம் என்றால் உயிரினங்கள், அச்சரம் என்றால் ஜடமானது. சர அச்சர ச என்றால் சராச்சரமான, சரமானதும் அச்சரமாகவும் இருக்கின்ற ஜெகத். இந்த சொல் ஜெகத்துக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட உலகத்தை நீ பார்க்கப் போகின்றாய் என்றால், சராச்சரமாக இருக்கின்ற உயிரினங்களாகவும் ஜடமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து உலகத்தையும் இங்கு இப்பொழுது பஷ்ய நீ பார்ப்பாயாக. எங்கு பார்ப்பாயாக, எப்படி பார்ப்பாயாக, அதை பகவான் கூறுகின்றார். இரண்டாவது வரியில் மம தேகே, மம என்றால் என்னுடைய, தேகே என்றால் உடலில், என்னுடைய உடலில் இதை நீ பார்ப்பாயாக. சராச்சரமான அனைத்து உலகத்தையும் என்னுடைய தேகத்தில் நீ பார்க்க வேண்டும், பார்க்கப் போகின்றாய். பிறகு எப்படி பார்க்கப் போகின்றாய்? ஏகஸ்தம், முதல் சொல் இக ஏகஸ்தம். ஏகஸ்தம் என்றால் அனைத்தும் ஒன்றாக என்னுடைய உடலில் இருக்கப் போகின்றது, எல்லாம் சேர்ந்து என்று பொருள். ஏகஸ்தம் என்றால் சேர்ந்து ஒரு இடத்தில் பார்க்கப் போகின்றாய். அனைத்து உலகத்தையும் சேர்ந்து என்னுடைய ஒரு உடலில் இருப்பதாக பார்க்கப் போகின்றாய், ஒரே இடத்தில் இருப்பதாக. அந்த இடம் பகவானுடைய உடல், இந்த உடலில் நீ பார்க்கப் போகின்றாய். பிறகு அர்ஜுனனை அழைக்கின்றார், குடாகேஷ, ஹே அர்ஜுனா. இதற்கு ஏற்கனவே பொருள் பார்த்துள்ளோம். குடாகா என்றால் உறக்கம், உறக்கத்தை வென்றவன், தமோகுணத்தை வென்றவன். ஹே அர்ஜுனா, இந்த அகில உலகத்தையும் என்னுடைய உடலில் ஒன்றாக காண்பாயாக. அனைத்து லோகத்தையும் என்னுடைய உடலில் நீ இப்பொழுது பார்க்கப் போகின்றாய். பிறகு பகவான் மீண்டும் சொல்கிறார், எது ச அந்யத் த்ரஷ்டுமிச்சசி, வேறு எதையாவது பார்க்க நீ விரும்பினால் அதையும் நீ பார்க்க முடியும். எது ச அந்யத், வேறு ஏதாவது, த்ரஷ்டும் பார்ப்பதற்கு, இச்சசி நீ விரும்பினால், த்ரஷ்டும் என்றால் பார்ப்பதற்கு, இச்சசி விரும்பினால், என்னுடைய விஸ்வரூபத்தில் வேறு எதையாவது நீ பார்க்க விரும்பினாலும் அதை பார்க்கலாம். இங்கு வேறு ஏதாவது என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அர்ஜுனனுடைய மனதில் நமக்கு வெற்றி வருமா தோல்வி வருமா என்ற பயம் இருந்து கொண்டு இருக்கின்றது. வேறு ஏதாவது என்பது உன்னுடைய வெற்றி, கௌரவர்களுடைய தோல்வி, இவர்களையும் நீ பார்க்கப் போகின்றாய் என்பது இங்கு பொருள். அந்யத் என்றால் இந்த யுத்தத்தினுடைய முடிவையும் நீ பார்க்கப் போகின்றாய் என்று கூறுகிறார். காரணம் என்ன என்றால், விஸ்வரூபத்தினுடைய விளக்கத்தில் நாம் பார்க்கப் போகின்றோம். கர்ணன், துரோணர், பீஷ்மர் இவர்களுடைய மரணத்தை பகவான் காட்டப் போகின்றார். இவர்களையெல்லாம் பகவான் விழுங்கப் போகின்றார். பிறகு அர்ஜுனன், நீ வெற்றியை அடைவாய், இது உறுதி என்றும் பகவான் சொல்லப் போகின்றார். ஆகவே அர்ஜுனனுடைய மனதில் இந்த யுத்தத்தில் வெற்றியடைவோமா என்ற சந்தேகம் இருந்தால் அதையும் என்னுடைய ரூபத்தை பார்த்து நீக்கிக் கொள்ளலாம். இவ்விதம் எதெல்லாம் நீ பார்க்க விரும்புகின்றாயோ அனைத்தையும் நீ என்னுடைய உடலில் இப்பொழுது பார்க்கப் போகின்றாய். இனி எட்டாவது ஸ்லோகத்தில் பகவான் மேலும் கூறுகிறார், நது மாம் சக்யதே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷாம் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹ. திவ்யம் ததாமி தே சக்ஷுஹ.
पश्य मे योगमैश्वरम् இங்கு பகவான் கூறுகின்றார், உனக்கு நான் தகுதியை கொடுத்துத்தான் இந்த விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்று கூறி தகுதியை அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். அர்ஜுனன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், எனக்கு தகுதி இருந்தால், எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் இந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னான். பகவான் எடுத்தவுடன் நீ விஸ்வரூபத்தை பார், பார்க்கப் போகின்றாய் என்று சொல்லி இந்த இடத்தில் கூறுகின்றார், உனக்கு பார்ப்பதற்கு நான் தகுதியை கொடுக்கின்றேன் என்று இங்கு பகவான் அர்ஜுனனுக்கு தகுதியை கொடுக்கின்றார். தகுதியை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டப் போகின்றார். அதை கூறுகின்றார், நது மாம் சக்யதே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. ஸ்வசக்ஷுஷா என்றால் உன்னுடைய கண்களினால், அனேன என்றால் இந்த, இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய கண்ணினால், அனேன ஏவ என்றால் இப்பொழுது இருக்கின்ற, ஸ்வ உன்னுடைய, சக்ஷுஷா உன்னுடைய கண்களினால், இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த கண்ணினால், மாம் என்னை, த்ரஷ்டும் பார்ப்பதற்கு, ந சக்யசே உன்னால் முடியாது. இப்பொழுது உன்னிடம் இருக்கின்ற கண்ணினால் என்னை நீ பார்க்க முடியாது. இதிலிருந்து என்ன பகவான் சொல்றார், உனக்கு இப்பொழுது என்னுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை. அர்ஜுனன் என்ன சொன்னான், எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நினைத்தால் விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று சொன்னான். பகவான் விஸ்வரூபத்தை நீ பார்க்கப் போகின்றாய் என்று உறுதிமொழி கூறி, ஆனால் இப்பொழுது உனக்கு தகுதி இல்லை, ஆகவே நான் என்ன செய்கின்றேன், தகுதியை உனக்கு கொடுக்கின்றேன். அதை இரண்டாவது வரியில் செய்கின்றார். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு. தே என்றால் உனக்கு, திவ்யம் சக்ஷுஹு திவ்யமான கண்ணை, ததாமி நான் கொடுக்கின்றேன், திவ்ய சக்ஷுஹு அல்லது ஞான சக்ஷுஹு, உனக்கு நான் ஒரு ஞான கண்ணை, திவ்யமான ஒரு கண்ணை நான் வழங்குகின்றேன். ததாமி என்றால் கொடுக்கின்றேன், உனக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்கின்றேன். அதன் மூலமாக நீ என்ன செய்யப் போகின்றாய், மே யோகம் ஐஸ்வரம் பஷ்ய. என்னுடைய, மே என்றால் என்னுடைய, ஐஸ்வரம் யோகம், இந்த இடத்துல யோகம் என்றால் சக்தி, என்னுடைய மேலான ஈஸ்வரனான ஈஸ்வர ரூபமான சக்தியை, அதாவது விஸ்வரூபத்தை, பஷ்ய நீ பார்ப்பாயாக. ஆகவே இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், உனக்கு ஞான கண்ணை கொடுக்கின்றேன், அந்த ஞான கண்ணினுடைய துணை கொண்டு நீ என்னுடைய மேலான சக்தியை, அதாவது விஸ்வரூபத்தை பார்ப்பாயாக என்று இங்கு பகவான் அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுகோ ஞானக்கண்ணை கொடுக்கின்றார். இப்போ இந்த இடத்துல நாம் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன என்றால், முதல் முகவுரையாக நாம் பார்த்த கருத்தை இங்கு மனதில் கொள்ள வேண்டும். இரண்டு விஸ்வரூபம் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். ஒன்று ராகத்வேஷம் இல்லாத மனதுடன், ஞானத்துடன் கூடிய ஈஸ்வர ஞானத்துடன் இந்த உலகத்தை பார்த்தால் அதுதான் விஸ்வரூபம். இந்த உலகம் ஈஸ்வரனுடைய சொரூபம், இந்த உலகமே பகவானாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் என்ற அறிவுடன் இந்த உலகத்தை பார்ப்பதுதான் உண்மையான விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம் எப்பொழுது கிடைக்கும் என்றால்,
மனதில் ராகத்வேஷங்கள் நீங்க வேண்டும், விருப்பு வெறுப்பு நீங்க வேண்டும். பிறகு அனைத்தும் ஈஸ்வரனுடைய சொரூபம் என்ற ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும். இப்போ சாஸ்திரத்தின் மூலமாக இறைவனை பற்றிய அறிவை அடைந்து வெறும் களிமண் பானை உதாரணத்தை வச்சுட்டு மட்டும் ஈஸ்வரன் வந்து அனைத்துமாக இருக்கார், உபாதானமாக இருக்கார்னு படித்துட்டா மட்டும் போதாது, மனதில் தகுதி இருக்க வேண்டும், விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, அல்லது மனதில் தூய்மை இருக்க வேண்டும், அசுத்தி இருக்கக்கூடாது. அசுத்தமான மனதுடன் இந்த உலகத்தை பார்த்தா ஈஸ்வரனை தவிர மீது அனைத்தும் நமக்கு தெரியும். சுத்தமான மனதில் பார்த்தால் ஈஸ்வரனை தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது. இப்போ உண்மையான விஸ்வரூப தர்சனம் என்றால் பார்க்கின்ற அனைத்தும் இறைவன் சொரூபம் என்கின்ற தர்சனம்தான். ஆனால் இங்கு பகவான் என்ன செய்கின்றார் அர்ஜுனனுக்கு, இந்த ஞானம் வர வேண்டுமென்றால் அனைத்தும் ஈஸ்வரனுடைய சொரூபம், எல்லாமே ஈஸ்வரனிடமிருந்துதான் தோன்றியுள்ளது, ஈஸ்வரனிடம்தான் நிலை பெறுகிறது, ஈஸ்வரனுக்குள் தான் ஒடுங்குகின்றது என்ற ஒரு ஸ்ரத்தை ஞானம் வருவதற்காக பகவான் ஒரு ரூபத்தை எடுக்கின்றார். அதை நாம் மாடல் என்று பார்த்தோம். அனைத்தும் தன்னிடமே இருக்கின்றது என்கின்ற ஒரு உருவத்தை இந்த அத்தியாயத்தில் எடுத்து அர்ஜுனனுக்கு காட்டப் போகின்றார். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். அந்த தர்சனத்திலிருந்து அர்ஜுனனுடைய மனதில் என்ன வர இருக்கின்றது என்றால் ஒரு முழு ஸ்ரத்தையும் ஞானமும் வர இருக்கின்றது. பிறகு அர்ஜுனன் இந்த உலகத்தை பார்ப்பதுதான் உண்மையான விஸ்வரூப தர்சனம். இப்போ இங்கு திவ்ய சக்ஷுகு என்று பகவான் எதை குறிப்பிடுகிறார் என்பது கேள்வி. காரணம் என்ன, நான் உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கின்றேன், அதன் மூலமாக உலக விஸ்வரூபத்தை பார் என்று சொல்கின்றார். அதனுடைய பொருள், பகவான் ஒரு பெரிய உருவம் எடுக்கப் போகின்றார். அந்த பெரிய உருவத்தில் தேவர்களெல்லாம் வரப்போகிறார்கள், தேவலோகத்தை காட்டப் போகிறார், தேவர்களெல்லாம் அந்த உருவத்தில் இருக்கப் போகிறார்கள். இப்போ தேவர்களையெல்லாம் பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த இந்திரியம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம சொர்க்கத்திற்கு சென்றால் இதே கண்ணோட போவோங்கிற பயம் வேண்டாம். காரணம் என்ன தெரியுமோ, இங்கே வந்து கண்ணாடி போட்டுட்ருப்போம், கண்ணெல்லாம் கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் இதே கதி தானா, இப்போ இந்த கண்ணை வச்சுட்டு தான் அந்த டான்ஸு இதையெல்லாம் பார்த்துட்ருக்கணுமான்னு பயம் வேண்டாம். காரணம் என்ன, சொர்க்கத்தில் இருக்கிற பதார்த்தத்தை பார்க்கணும்னா அதற்கு தகுந்த இந்திரியங்கள் நமக்கு வேணும். இப்போ நமக்கு வந்து ஐந்து இந்திரியங்கள் இருக்கிறதுனால ஐந்து உலகம் இருக்குது. பாம்புக்கு வந்து காது இல்லை என்று சொல்வார்கள், அது உண்மைதான், அது உணர்வு தான் அதற்கு இருக்கின்றது. ஆகவே அதற்கு சப்தம் இசை என்கின்ற உலகமே அதற்கு கிடையாது. அப்படி எந்த ஒரு உலகம் நமக்கு தெரிகிறது என்பது நம்மிடம் இருக்கின்ற இந்திரியங்களை பொறுத்தது. அவ்விதம் எப்படி இந்த உலகம் நமக்கு இப்பொழுது காட்சியளித்து கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கண்ணை பொறுத்து. இப்பொழுது தேவர்களையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த இந்திரியங்கள் நமக்கு தேவை. ஆகவே இங்கு அனைத்து உலகத்தையும் பார்ப்பது போல் பகவான் ஏதோ ஒரு செய்யப்படாத, நம்மால் அனுபவிக்க முடியாத ஒரு கண்ணை அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் தேவர்களையெல்லாம் பார்க்க முடியும். பிறகு இரண்டாவது என்னவென்றால், அர்ஜுனனுக்கு பகவான் தற்காலிகமாக ராகத்வேஷத்தை மறக்க வைக்கின்றார். கொஞ்சம் டெம்பரரியாக ராகத்வேஷமெல்லாம் அர்ஜுனனுக்கு மறக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் பகவானுடைய தர்சனம் அவனுக்கு கிடைக்கின்றது. பிறகு ராகத்வேஷமெல்லாம் வந்தவுடன் அர்ஜுனனுடைய மனதில் சில மாற்றங்கள் வரப்போகின்றது. அதை நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே முதலில் பகவானுடைய ரூபத்தை அர்ஜுனன் பார்ப்பதற்கு பகவான் ஏதோ ஒரு திவ்யமான கண்ணை கொடுக்கின்றார். அதனால்தான் தேவதைகள், தேவர்கள் போன்ற விதவிதமான ரூபங்களை அர்ஜுனன் பார்க்க போகின்றான்.
பிறகு தற்காலிகமாக அவனுடைய மனதில் விருப்பு வெறுப்புகள் மறக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அவனுடைய மனதில் விருப்பு வெறுப்பு பயம் இதெல்லாம் வரப்போகின்றது. அதுதான் இங்கு திவ்ய சக்ஷுகு என்று சொல்லுக்கு பொருள். இப்போ எனக்கெல்லாம் பகவான் திவ்ய சக்ஷுவை கொடுக்கலையே, ஒழுங்கான சக்ஷுவை ஒழுங்காக கொடுக்கலையே அப்படிங்கிற துக்கமெல்லாம் வரலாம். நம்ம என்ன புரிந்து கொள்கின்றோம், உண்மையாக நாம் அடைய வேண்டிய தர்சனம் வந்து ஒரிஜினல் விஸ்வரூப தர்சனம். நம்ம எதை பார்த்துட்ருக்கிறோமோ அதையே ஈஸ்வரனாக பார்க்கின்ற சக்தியை நாம் அடைய வேண்டும். இந்த விஸ்வரூபங்கிறது அந்த முக்கியமான விஸ்வரூபத்திற்கு ஒரு படியாக இருக்கின்றது. ஆகவே பகவான், நான் உனக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்கின்றேன், பஷ்ய ஐஸ்வரம் யோகம். யோகம் என்றால் சக்தி என்று ஒரு பொருள் பார்த்தோம். சக்தி என்றால் இந்த இடத்தில் ஒரு விளக்காசிரியர் சொல்கின்றார், எது எதை சாதாரணமாக நடத்தி வைக்க முடியாதோ அதை நடத்தி வைப்பவர்தான் ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனுக்கு இப்படி ஒரு லட்சணம், அகடித கடனா. அகடிதம் அப்படின்னா நடக்காதது, கடனா அப்படின்னா நடத்தி வைப்பவர். எது நடக்காதோ அதை யார் நடத்தி வைக்கிறாரோ அவர்தான் ஈஸ்வரன். அதுதான் ஈஸ்வரனிடம் இருக்கின்ற சக்தி. பகவானுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, அகடிதம்னா நடக்காது, நடக்கவே நடக்காது, கடனா என்றால் நடக்கும், நடக்காததை நடத்தி வைப்பவர்தான் ஈஸ்வரன். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய புத்திக்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டு பகவான் செயல்படுவார். நம்ம ஒரு சிறிய சிற்றறிவை வச்சுட்டு பகவான் வந்து இந்த நியதிக்குள்ளே தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அதுதான் பகவானுடைய யோகம். இது மற்ற மதங்களிலும் கூட இந்த கருத்து இருக்கின்றது. ஓர் உதாரணம் வேறு இடத்தில் சொல்லப்படும். பகவான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், என்ன சொல்வார்கள், ஊசியினுடைய முனையில் ஒரு ஊசி இருக்கும் அல்லவா, அதனுடைய துவாரத்தில் ஒட்டகத்தை வந்து இதற்கும் அதற்கும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். ஒரு ஊசியை வச்சிட்டார், ஒட்டகம் இந்த பக்கம் இருக்குது, அந்த ஒட்டகத்தை வந்து ஊசியினுடைய துவாரத்தின் வழியாக செலுத்தி எடுத்து கொண்டு இருக்கின்றார். இதுதான் பகவான் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, யோகம் ஐஸ்வரம். இதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகின்றது. என்னவென்றால், அந்த காலத்தில எல்லாம் ஒரு நகரத்துக்கு போகணும்னா அந்த நகரத்தை சுற்றியே ஒரு பெரிய கோட்டை கட்டி இருப்பார்கள். பிறகு ஒரு பெரிய கதவு வைக்கப்பட்டிருக்கும், அதில் வந்து ஒரு சிறிய கதவும் இருக்குது. பெரிய இதெல்லாம் நம்ம கோயிலில் எல்லாம் கூட பார்த்துருக்கலாம். பெரிய கதவு இருக்கும், அதற்குள்ளேயே ஒரு சிறிய கதவு இருக்கும். அந்த ஒட்டகம் வந்து போகணும், அல்லது ஒரு யானையோ அல்லது ஒட்டகத்தையோ எடுத்துக்குவோம், அது வந்து அந்த கோயிலுக்குள்ளே நகரத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் அந்த பெரிய கதவை தான் திறந்தாகணும் சாதாரணமாக. ஆனால் அந்த சிறிய கதவு வழியாகவும் ஒட்டகம் போக முடியுமா, எப்பொழுதுனா அதன் மீது இருக்கின்ற அனைத்து பர்டன், அனைத்து விதமான சுமைகளையெல்லாம் எடுத்து வச்சு அது குனிஞ்சு தவறந்து சென்றால் அதற்குள்ளே போயிருமா. இப்போ அதை பார்த்த எப்படி இருக்குமான்னா, ஒரு ஊசினுடைய இதுக்குள்ளே ஒட்டகம் போகிற மாதிரி இருக்கும். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, எதெல்லாம் உன்னுடையதுன்னு நீ தலையில் எடுத்து வச்சிருக்கிறையோ அதையெல்லாம் நீ விட்டு விட்டால் பிறகு பகவானுடைய வாயிலுக்குள் செல்ல முடியும் என்றெல்லாம் சொல்வார்கள். பொதுவாக ஈஸ்வரன் சொன்னால் நம்முடைய புத்திக்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி உடையவர். அப்படிப்பட்ட சக்தியை, அப்படிப்பட்ட சக்தியினுடைய விளைவாக வந்த ரூபத்தை பார்ப்பாயாக என்று பகவான் அர்ஜுனனுக்கு தகுதியை கொடுத்து விஸ்வரூபத்தை பார் என்று சொன்னார். இனி என்ன நடந்தது என்பது அடுத்து வருகின்றது. சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி. தர்ஷயாமாஸ பார்த்தாய
परमं रूपमैश्वरम्। முதலில் அர்ஜுனன் பேசினான், அதற்கு பிறகு பகவான் நீ என்னுடைய ரூபத்தை பார்ப்பாயாக என்று பேசினார். பிறகு என்ன நடந்தது என்று சஞ்சயன் இடையில் வந்து கூறுகின்றான். நம்ம சஞ்சயனை மறந்துடலையே. முதல் அத்தியாயத்தில் சஞ்சயோவாச்சன் ஆரம்பித்தோம். சஞ்சயன் வந்து தேரோட்டியாக இருந்து கொண்டு இவைகளையெல்லாம் கூறிக்கொண்டு வருகின்றான். கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா டிவியில் வந்திருக்கு. டிவியில் வந்ததுனால பகவத்கீதை கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சஞ்சயன் வந்து என்ன நடந்தது என்று 9வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரை குறிப்பிடுகின்றான். 6 ஸ்லோகங்களில் என்ன அங்கு நடந்தது என்று திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் குறிப்பிடுகின்றான். என்ன நடந்தது என்றால் அதை சஞ்சயனே கூறுகின்றான். ஏவம் உக்த்வா, இவ்விதம் கூறி. ஏவம் என்றால் இவ்விதம், உக்த்வா என்றால் கூறி. யார்? ஸ்ரீ பகவான். பகவான் கிருஷ்ணர் இவ்விதம் கூறி, ததக பிறகு. இங்கு பிறகு என்றால் ஞான கண்ணை கொடுத்ததற்கு பிறகு, திவ்ய சக்ஷுவை கொடுத்ததற்கு பிறகு. திவ்ய சக்ஷு பிரதானாத் அனந்தரம். அப்போ இங்கே என்ன நடந்தாச்சு? பகவான் அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்ணை கொடுத்து விட்டார். திவ்ய சக்ஷுன்னு தான் சொல்லியிருக்கார். அந்த கண் எப்படி இருக்குன்னெல்லாம் நமக்கு தெரியாது. திவ்யமான கண்ணை கொடுத்தார். அதன் மூலமாக விஸ்வரூபத்தை பார்க்கும் தகுதியை அர்ஜுனன் அடைந்துள்ளான். அதை கொடுத்ததற்கு பிறகு ராஜன். ராஜன் என்பது சஞ்சயன் திருதராஷ்டிரனை அழைப்பது. ஹே திருதராஷ்டிர, ஹே ராஜா. மகா யோகேஸ்வரக ஹரிஹி. ஹரிஹி என்பது பகவானை குறிக்கின்றது. ஹரிஹி ஈஸ்வர், பகவான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கு சஞ்சயன் ஒரு அடைமொழி போடுகின்றான். மகா யோகேஸ்வரக, மகான பெரிய. யோகேஸ்வரக, யோகம் என்றால் மாயை. ஈஸ்வரன், மாயைக்கு ஈஸ்வரனாக இருப்பவர், மகா மாயைக்கு ஈஸ்வரனாக இருப்பவர். காரணம் என்ன? அவர்னால் அனைத்தையும் செய்ய முடியும். அப்படி மகா யோகேஸ்வரக ஹரிஹி. எல்லா விதமான மிராக்கிள்னு சொல்லுவார்கள், எல்லா விதமான அதிசயங்களையும் காட்ட முடியும். அப்படி காட்டுபவர். எல்லாத்துக்கும் அதிசயம் நடக்கணும்னு ஒரு ஆசை இருந்துட்டுருக்கு, மிராக்கிள் நடக்கணும். அதை சொல்லுவார்கள். ஒருவன் சொன்னான், என்னுடைய குரு எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, என்னுடைய மனசில் நினைக்கிறத கடவுள் உடனே நிறைவேற்றி வச்சிருவார், அப்படி ஒரு அதிசயம் எனக்கு நடக்கும்னாராம். இனி ஒருத்தன் சொன்னான்னா, என்னுடைய குரு இனியொரு மிராக்கிள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு வேறொரு குருவனுடைய சிஷ்யர்கள் பேசிட்டார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமோ, உனக்கு வந்து உன்னுடைய மனசில் இருக்கிறத பகவான் நிறைவேற்றி வைக்கிறத அதிசயம்னு சொல்கிறேன், என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து பகவானுடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னா. பகவானுடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செஞ்சிருவேன், அது நான் செய்கிற அதிசயம்னு சொன்னானா. அப்படி எல்லாத்துக்கும் அதிசயம் நடக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு பெரிய அதிசயத்தை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். என்ன தெரியுமோ, ஒழுங்காக ஹார்ட் பீட்டு போயிட்டுருக்கிறதே பெரிய அதிசயம்தான். எது இப்போ நடந்துட்டுருக்கோ அதுவே பெரிய அதிசயம். கண்ணை திறந்தால் இதெல்லாம் தெரியுதே அதுவே பெரிய அதிசயம். இதை மறந்துட்டு நம்மளுக்கு எது சாதாரணமாக நடக்குதோ அது நடக்காமல் திடீர்னு ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நடத்தி காட்டுறவர் தான் பகவானாம். அதனால தான் மகா யோகேஸ்வரக ஹரிஹி. அவர் என்ன செய்தாராம்? தர்ஷயாமாச,
தர்ஷயாமாச என்றால் காட்டினார், காட்சி கொடுத்தார், காட்சி கொடுத்தார். தர்ஷயாமாச பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கார், அதனால் என்னென்ன இப்போ விஸ்வரூபம் வந்தாச்சின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இதை வந்து இன்னும் ஆடியோவாக தான் இருக்க போகுது. விஸ்வரூபம் வந்து விட்டது, தர்ஷயாமாச காட்டி உள்ளார். யாருக்கு? பார்த்தாய அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார். அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான் அடுத்த சொற்களினால். பரமம் ரூபம் ஐஸ்வரம். பரமம் என்றால் மேலான ரூபம். ஐஸ்வரம் பரமம் மேலான ரூபத்தை அர்ஜுனனுக்கு மகாயோகேஸ்வரனான ஹரிஹி காட்டினார், காட்சி கொடுத்தார். சஞ்சயனுக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இப்போ சஞ்சயனும் அந்த ரூபத்தை பார்க்கின்றான். இப்போ முதலில் சஞ்சயன் சில ஸ்லோகங்களில் வர்ணிக்கின்றான், அர்ஜுனனுக்கு பகவான் இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை காட்டினார் என்று. இனி வருகின்ற 5 ஸ்லோகங்களில் சஞ்சயன் விஸ்வரூபத்தை வர்ணித்து பிறகு அர்ஜுனன் இவ்விதம் வர்ணிக்கின்றான் என்று சொல்லப் போகின்றான். ஆகவே முதல் விஸ்வரூப வர்ணனை ஏற்கனவே பகவான் செய்துவிட்டார், என்னென்ன பார்க்கப் போகின்றாய், பிறகு என்னென்ன நான் பார்த்தேன் என்று சில ஸ்லோகங்களில் சஞ்சயன் வர்ணிக்கின்றான். பிறகுதான் அர்ஜுனன் விரிவாக வர்ணிக்கப் போகின்றான். இந்த அத்தியாயத்தில் பல ஸ்லோகங்கள் அர்ஜுனனுடைய வர்ணனை தான், அதற்கு முன் சுருக்கமாக சஞ்சயனுடைய வர்ணனை அவன் வர்ணிக்கின்றான் இனி வருகின்ற ஸ்லோகங்களில். அடுத்த ஸ்லோகம். அநேக வக்த்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம். திவ்யமால்யாம் பரதரம் திவ்ய கந்தாணுலேபனம் சர்வாச்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம் சஞ்சயனுடைய வர்ணனை. இப்பொழுது நாம் கற்பனை பண்ண வேண்டும், பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதில் சஞ்சயன் எவைகளையெல்லாம் பார்க்கின்றான், அந்த விஸ்வரூபத்தில் என்ன தெரிகின்றது என்று திருதராஷ்டிரனுக்கு கூறுகின்றான். அநேக வக்த்ர நயனம். அநேகம் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத, பல, அநேக மெனி பல. பிறகு இனியொரு பொருளும் இருக்கின்றது, அநேகம் என்பதற்கு அனல்பம் மேலான. அநேகம் என்றால் அனல்பம் அல்பமற்ற மேலான அல்லது மேலானங்கிற ஒரு பொருள். அநேகம்னா பல, எண்ணிக்கைக்கு அற்ற. வக்த்ரம் என்றால் வாய், மவுத், வாய்கள். நயனம் கண்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத வாய்கள் கண்கள். இவைகளை நான் பார்க்கின்றேன், இவைகளை இப்படிப்பட்ட ரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார் என்று சம்பந்தம். அநேக வக்த்ர நயனம், அநேக அத்புத தர்ஷனம். தர்ஷனம்னா அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்தது. அநேக விதவிதமான அத்புதம்
அத்புதம் என்றால் ஆச்சரியம், இதற்கு முன் பார்க்காத அத்புதமாக இருந்தது, வண்டர்ஃபுல் அர்த்தம், இதற்கு முன் பார்க்காத அத்புதமான தரிசனம் காட்சியாக இருந்தது. அநேக திவ்ய ஆபரணம், அநேகம் விதவிதமான அதிகமான, திவ்யம் என்றால் நம்மால் பார்க்க முடியாத செய்யப்படாத ஆபரணம், அலங்காரங்கள், ஆபரணம்னா நகைகள், விதவிதமான நகைகள். திவ்ய அநேக உத்யத ஆயுதம், திவ்ய என்றால் இங்கும் மேலான, அநேக விதவிதமான, உத்யத, உத்யத என்றால் உயர்த்திய ஆயுதம், ஆயுதங்களை உடைய கைகள், விதவிதமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து ரெண்டு விதத்தில் வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்ம இடத்துல ஒரு கன் இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து பேசாமல் வச்சுருக்கலாம், அல்லது கன் பாயிண்ட்டுன்னு சொல்வார்கள் அல்லவா, அதை சுடுவதற்கு தயாராகவும் வச்சுருக்கலாம். இப்படி உத்யத ஆயுதம் அப்படின்னா தயாராக இருக்கின்ற ஆயுதங்கள், அது சாதாரண ஆயுதம் அல்ல, திவ்யம். திவ்யம்னா இங்கு இல்லாத விதவிதமான ஆயுதங்கள், விதவிதமான ஆயுதங்கள் பகவானுடைய கையில் இருந்தது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் 11 திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்யம்னா மேலான, இங்கு செய்யப்படாத, மால்யம் என்றால் புஷ்பங்களினால் ஆன மாலைகள், மால்யம் புஷ்பங்கள், விதவிதமான மலர்களினால் ஆன மாலைகள். அம்பரம் என்றால் ஆடைகள், உடை. தரம் என்றால் அவைகளை உடைய, ஆடைகளை தரித்துள்ள, விதவித திவ்யமான ஆடைகள், திவ்யமான மாலைகள் உடைய உருவம். பிறகு திவ்ய கந்த அனுலேபனம், திவ்யம்னாலும் மேலான உயர்ந்த, கந்தம் என்றால் வாசனை பொருந்திய வாசனை திரவங்கள், அனுலேபனம் சேர்க்கப்பட்டுள்ளது, அனுலேபனம்னா பூசிய, திவ்யமான வாசனைகள் பூசப்பட்டுள்ள சரீரம். இதெல்லாம் எப்படி இருந்ததாம், சர்வ ஆச்சரியமயம், சர்வாச்சரியம், பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமயம் அனந்தம் தேவம், அனந்தம்னா முடிவற்ற இந்த தேவனுடைய உடல், தேவம்ங்கிறது இங்கு விஸ்வரூபத்தை குறிக்கின்றது, அனந்தம் முடிவற்ற இந்த உடல். பிறகு இந்த விஸ்வரூபம் பகவானுடைய முகம் எந்த திசையை நோக்கி இருக்கின்றது, விஸ்வதோ முகம், எல்லா திசைகளையும் நோக்கி இருக்கின்றது பகவானுடைய முகம். இப்போ எண்ணிக்கைக்கு அடங்காத முகங்கள், பிறகு ஆயுதங்கள், ஆபரணங்கள், மாலைகள் இப்படி இருக்கின்றது. விஸ்வதோ முகம், எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டு இந்த உருவம் இருக்கின்றது. இந்த ரெண்டு மிக சுருக்கமான விளக்கம்தான், அர்ஜுனன் தான் சொல்ல போகின்றான், எப்படியெல்லாம் இருந்தது, யாரையெல்லாம் அந்த ரூபத்தில் நான் பார்த்தேன், அவர்களுடைய கதி என்ன என்றெல்லாம் அர்ஜுனன் தான் விளக்கப் போகின்றான். இனி அடுத்த 12 ஸ்லோகம். திவி சூர்ய சஹஸ்ரஸ்ய யேதி பாசத்ருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. விஸ்வரூபத்தினுடைய ஒளி தேஜஸை இங்கு சஞ்சயன் ஓர் உதாரணத்துடன் ஒப்பிட்டு பேசுகின்றான்.
இந்த விஸ்வரூபத்தினுடைய ஒளி எப்படி இருந்தது என்று சொல்கின்றான். இவைகளெல்லாம் மிக சுலபமான ஸ்லோகங்கள் தான். 11வது அத்தியாயமே ஆங்காங்கு ஒரு இரண்டு இடத்த தவிர மீதியெல்லாம் என்னென்னா ஒரு இன்டர்வல் போல் நம்மெல்லாம் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. காரணம் என்ன, 12-13க்கெல்லாம் போயிட்டோம்னா புத்தியை நல்லா பயன்படுத்தணும், அதனால் பகவான் கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறாருன்னு எடுத்துக்கணும். அதனால் எளிமையான ஸ்லோகங்கள் தான் வர இருக்கின்றது. இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு நல்ல புத்தியை பிறகு பயன்படுத்துவோம். இங்கு என்ன உதாரணம் என்றால், ஆகாசத்தில் 1000 சூரியன் சேர்ந்து உதித்தது என்று வைத்து கொள்வோம். ஒரு சூரியனையே நம்மளால் பார்க்க முடியல, 1000 சூரியன் சேர்ந்து உதித்தால் அந்த ஒளி எப்படி இருக்குமோ அதைவிட விஸ்வரூபமானது ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று உதாரணத்தின் மூலமாக அந்த பாசம், பாசக என்றால் பகவானுடைய விஸ்வரூபத்தினுடைய தேஜஸ் அவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று சொல்கின்றான். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. திவி, திவி என்றால் ஆகாசத்தில், சூரிய சஹஸ்ரஸ்ய, சஹஸ்ரஸ்யன 1000, சூரியன 1000 சூரியனுடைய, 1000 சூரியனுடைய, அந்த 1000 சூரியனும் மெதுவாக ஒன்றின் பின் ஒன்றாக வரவில்லை. யுகபத் பவேத் உத்திதா, பவேத் யுகபத், யுகபத் என்றால் சேர்ந்து, சேர்ந்து உத்திதா தோன்றினால், சேர்ந்து 1000 சூரியன் சேர்ந்து தோன்றினால், 1000 சூரியனுடைய இரண்டாவது வரியில் ஒரு சொல் இருக்கு பாகா, பாகா என்றால் பிரகாசம், 1000 சூரியனுடைய பாகா பிரகாசம் யுகபத் சேர்ந்து உத்திதா தோன்றினால், உத்திதா பவேத் தோன்றினால், தோன்றினால், பிறகு தோன்றினால் அப்படிங்கிற சொல்ல எதி என்ற சொல் விளக்குகிறது. இரண்டாவது வரியில் எதி உத்திதா பவேத், ஒரு கால் தோன்றினால். இதிலிருந்து என்னென்ன, கண்டிப்பாக 1000 சூரியன் சேர்ந்து தோன்றாது, ஒரு சூரியனுடைய ஒளியையே மே மாதம் நம்மளால் பொறுத்துக்க முடியல, இனி 1000 சூரியன் சேர்ந்து தோன்றினா என்ன ஆகும். ஆகவே இங்கு எதிங்கிற சொல் அசம்பாவிதம் என்பதை குறிக்கின்றது. அசம்பாவித அப்யுபகமார்த்தக, அசம்பாவித அப்யுபகமகனா நடக்காததை நடக்கிற மாதிரி நினச்சிட்டு கற்பனை பண்ணுறது அசம்பாவிதம். அதை எதிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. ஒரு கால் சூரியனுடைய, 1000 சூரியனுடைய ஒளி சேர்ந்து தோன்றினால் என்ன சொல்ல போகின்றான் சஞ்சயன், விஸ்வரூபத்தினுடைய ஒளி வந்து அதைவிட மேலானது அல்லது அதற்கு சமம். கடைசி வரியில் தஸ்ய மகாத்மனக பாசக, தஸ்ய மகாத்மனக, இங்கு மகாத்மா என்று பகவானை சஞ்சயன் அழைக்கின்றான். அந்த மகாத்மாவினுடைய பாசக ஒளியானது, தஸ்ய மகாத்மனக, அந்த மகாத்மாவான பரமேஸ்வரனுடைய பகவானுடைய ஒளியானது, தஸ்ய பாசக சா சதிருஷி சியாத், அதற்கு சமமாக இருக்கலாம், இருக்குமோ. சா சதிருஷினா அதற்கு சமம், எதற்கு சமம், 1000 சூரியனுடைய ஒளிகள் சேர்ந்து ஒரு கால் தோன்றினால் சா சதிருஷி சியாத். இந்த சியாத்துங்கிறதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு, அதற்கு சமம் அல்லது அதற்கு சமம் ஆகுமோ. பகவானுடைய ஒளி வந்து இதற்கு சமமாகுமா என்றால் இதற்கும் சமமாகாது, இதைவிட மேலானது. இது வந்து விஸ்வரூபத்தினுடைய தேஜஸினுடைய பெருமை சொல்லப்படுகின்றது. பிறகு சஞ்சயன் இதோடு நிறுத்தி கொள்கின்றான் தான் என்ன பார்த்தேன் என்று. காரணம் என்ன, அர்ஜுனன் பார்த்து என்ன சொல்லப்போகின்றான் என்பதை தான் சொல்ல விரும்புகின்றான். ஆகவே அடுத்த ஸ்லோகத்தில்
சஞ்சயன் இப்படிப்பட்ட ரூபத்தை பார்த்து இவ்விதம் பேசினான் என்று சொல்லப் போகின்றார். 13. தத்ரைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தமனேகதா அபஸ்யத் தேவதேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. தத்ர சரீரே, அந்த சரீரத்தில். தத்ர என்றால் அந்த, சரீரே அந்த உடலில். எந்த சரீரம்? ஈஸ்வரனுடைய தேவதேவஸ்ய சரீரே. தேவதேவனான, தேவதேவன் என்ன, தேவர்களுக்கும் தேவனாக இருக்கின்ற ஈஸ்வரனுடைய சரீரத்தில், விஸ்வரூப சரீரே, என்ன அர்ஜுனன் பார்த்தான்? கிருத்ஸ்னம் ஜெகது, அனைத்து உலகமும், அநேகதா பிரவிபக்தம், அநேகதா என்றால் விதவிதமாக, பிரவிபக்தம் பிளவுபட்டிருக்கின்ற, தேவர்கள் மனிதர்கள் பித்ருக்கள் என்று விதவிதமான உயிரினங்களாக பிளவுபட்டிருக்கின்ற அநேகதா பிரவிபக்தம்ங்கிறது ஜெகத்துக்கு அடைமொழி. விதவிதமாக பிளவுபட்டிருக்கின்ற அனைத்து உலகத்தையும் தத்ர ஷரீரே, அந்த உடலில், ஏகஸ்தம் ஒன்றாக, எல்லாம் ஒரே இடத்தில் இருப்பதாக, எல்லாம் சேர்க்கப்பட்டதாக. தத்ர ஏகஸ்தம், ஏகஸ்தம் என்றால் அனைத்து, பிளவுபட்டிருக்கின்ற அனைத்து உலகமும் ஒரே இடத்தில். அபஷ்யத், அபஷ்யத் என்றால் பார்த்தான். அபஷ்யத் யார்? பாண்டவக அர்ஜுனன். பாண்டவக அபஷ்யத், பாண்டவனான அர்ஜுனன் பார்த்தான். அபஷ்யத்னா இந்த இடத்துல பார்த்தான். எப்பொழுது? ததா, அப்பொழுது. அப்பொழுதுன்னா என்ன? விஸ்வரூபத்தை பகவான் காட்டியவுடன் இவ்விதம் அர்ஜுனன் பார்த்தான். இப்போ அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தாச்சு. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கின்றான், பார்த்த அர்ஜுனன் இவ்விதம் பேசினான் என்று சொல்கின்றான். 14. ததஸ்ஸவிஸ் மயா விஷ்டஹ கிருஷ்டரோ மா தனஞ்சயஹ ப்ரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிர பாஷதம். ததக என்றால் பிறகு, பிறகு என்றால் விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு. விஸ்வரூப தர்ஷன அனந்தரம், விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தவுடன், சக அவன் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு என்ன ஏற்பட்டது என்று சஞ்சயன் வர்ணிக்கின்றான். விஸ்மயாவிஷ்டக, விஸ்மயம் என்றால் ஆச்சரியம், விஸ்மயம். ஆவிஷ்டக என்றால் ஆட்கொண்டவன், ஆச்சரியத்தினால் ஆட்கொண்டவன் ஆனான், அவனுக்கு ஆச்சரியம் வந்தது. நம்ம ஏதாவது ரோட்டில் பார்த்துட்டா, ஒரு நாயை பார்த்தாவோ அல்லது யானையை பார்த்தாவோ ஆச்சரியமாக பார்க்குறோம். இப்போ விஸ்வரூபத்தை பார்த்தோம்னா என்னாவோம்? அதனால் ஆச்சரியம் வந்தது, ஆச்சரியத்தினால் ஆட்கொண்டான். விஸ்மயா விஷ்டக. இப்போ சஞ்சயனுக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது மட்டும் தெரியவில்லை, அர்ஜுனனுடைய மனசுக்குள்ளே நடக்கிறது கூட தெரியுது. அவ்வளவு தூரம் திவ்ய சக்ஷு ஏற்கனவே சஞ்சயனுக்கு வந்திருக்கு. அதனால் அர்ஜுனனுடைய மனசில் என்ன வந்திருக்குங்கிறத சஞ்சயன் கூறுகின்றான்.
பிறகு அவனுடைய உடல் எப்படி இருந்ததாம், அர்ஜுனனுடைய உடல் ஹிருஷ்டரோமா. ரோமா என்றால் உடலில் உள்ள முடி, ஹிருஷ்டம் என்றால் மெய் சிலிர்த்தான், உடல் வந்து சிலிர்த்தது. ஹிருஷ்டரோமா, கேசகன தலையில் இருக்கிற முடி, ரோம என்றால் உடலில் இருக்கின்ற முடி. இப்போ உடலில் இருக்கின்ற முடிகளெல்லாம் சிலிர்த்தது. ஹிருஷ்டரோமா தனஞ்சயக, அர்ஜுனன் மெய் சிலிர்த்தான். பகவானுடைய தர்சனத்தினுடைய விளைவு. இந்த பக்தியினுடைய பரவசத்தில் சில பேர் அழுவார்கள், மெய் சிலிப்பார்கள். அப்படி அர்ஜுனன் ஆனான். பிறகு என்ன செய்தான்? பிரணம்ய சிரசா தேவம், தேவம்னா விஸ்வரூபமாக இருக்கின்ற ஈஸ்வரனை சிரசா தலையினால் பிரணம்ய வணங்கி, தலை வணங்கி, அவன் தலை வணங்கியது. இதெல்லாம் இயற்கையாக வருவது பக்தியினுடைய உணர்வினால். அவன் தலை வணங்கி கிருதாஞ்சலிகி, அஞ்சலி என்றால் கூப்பிய கைகள், கிருதாஞ்சலி என்றால் கூப்பிய கைகளுடன் வணங்கி என்று பொருள். கிருதாஞ்சலினா அஞ்சலி செய்து, கைகளை கூப்பி வணங்கி. அபாஷத பேசினான், மேற் இனி வருகின்ற சொற்களை அவன் கூறினான். அபாஷத, அபாஷதன பேசினான். இதோடு சஞ்சயனுடைய வேலை முடிவடைகிறது. இனி அர்ஜுனன் பேசுகின்றான், விஸ்வரூபத்தை வர்ணிக்கப் போகின்றான். அடுத்த ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச, பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே, சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான், ப்ரஹ்மாணமீஷம் கமலாசனஸ் தம், ரிஷீம் ச சர்வானுரகாம் ச திவ்யான். இனி அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து அதை வர்ணிக்கப் போகின்றான். எவைகளையெல்லாம் நான் பார்த்தேன் என்று சொல்லப் போகின்றான். ஸ்லோகத்திற்கு செல்வதற்கு முன் அர்ஜுனனுடைய மனதில் விஸ்வரூபத்தை பார்த்து மூன்று விதமான பாவனைகள் வரப்போகின்றது. மூன்று விதமான ஆட்டிடியூட் வரிசையாக வரப்போகின்றது. அது என்ன என்று பார்ப்போம், பிறகு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அர்ஜுனனுடைய மனதில் முதலில் வந்த பாவனை ஆச்சரியம், வண்டர். அவனுக்கு ஆச்சரியம் என்கின்ற பாவனை முதலில் வந்தது. ஆச்சரியமான பாவனையுடன் சில ஸ்லோகங்கள் வர இருக்கின்றது. 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரை ஆச்சரியமான பாவனையுடன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கப் போகின்றான். இப்போ 22வது ஸ்லோகம் வர்ற வரைக்கும் அவன் ஆச்சரியத்துடன் இருக்கப் போகின்றான். அவனுடைய மனதில் ஆச்சரியம் இருக்கும். இரண்டாவதாக அவனுடைய மனதில் வர இருக்கின்ற பாவனை பயம். அவனுக்குள் பயம் வரப்போகின்றது. பிறகு நம்ம பார்ப்போம் அந்த பயம் என்ற பாவனையுடன் சில சொற்களை பேசப் போகின்றான். மூன்றாவதாக அர்ஜுனனுக்கு வர இருக்கின்ற பாவனை பக்தி. ஆச்சரியம், பயம், பக்தி, இந்த மூன்று பாவனை வரிசையாக வரப்போகின்ற.
முதல்ல அவனுக்கு ஆச்சரியம் வருகிறது, ஆச்சரியத்தை தொடர்ந்து பயம் வரும், பயத்தை தொடர்ந்து பக்தி வரும். அதனால் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கடவுளை கண்டு பயந்துக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பொருளின் மீது அன்பு வருவதற்கு முன்னாடி, பக்தி வருவதற்கு முன்னாடி பயம்தான் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். அர்ஜுனனுக்கு ஏன் பயம் வந்தது? பகவான் வந்து அபயத்தை கொடுக்கின்ற சுரூபமானவர். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வந்து உனக்கு அபயத்தை கொடுப்பவன் என்று. பிறகு ஏன் அபயத்தை கொடுக்கிறவரிடமே நமக்கு பயம் வருகின்றது என்று நாம் பார்க்க போகின்றோம். இப்போ பயம் ஏன் வருகிறதுன்னு பிறகு பார்ப்போம். பிறகு எப்படி பயமானது பக்தியாக மாறப்போகிறது, எப்படி மாறும் என்பதையும் பக்தியாக, பக்தி என்ற பாவனை அர்ஜுனனுக்கு வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஆச்சரியம் என்ற பாவனையை நாம் எடுத்துக்கொண்டால், எப்பொழுது நமக்கு ஆச்சரியம் வரும் என்றால், பல விஷயங்களில் ஆச்சரியம் நமக்கு வரலாம். இப்போ இங்கு அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் எப்படி வருகிறது என்றால், அறிவில் ஒரு பெரிய மாற்றம் வரும் பொழுது நம்மளுடைய மனதில் ஆச்சரியம் வரும். பல விஷயங்களில் ஆச்சரியம் வரலாம், ஆனால் வேதாந்தத்துக்குள்ளும் ஒரு பெரிய ஆச்சரியம் வரும். என்னவென்றால், புதிதாக எதை நாம் சந்தித்தாலும் நம்முடைய மனதில் வர்ற ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆச்சரியந்தான். புதிதாக ஒரு ஞானத்தை சந்தித்தாலும் ஆச்சரியந்தான் நமக்கு வரும். என்ன புதிதான ஞானம்னா, என்னுடைய துயரத்துக்கு காரணம் இந்த உலகம்னு நினச்சிட்டு இருந்த நான் திடீர்னு ஒரு பெரிய டிஸ்கவரிக்கு, ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னன்னா, யாருமே என்னை தொந்தரவு பண்ண முடியாது, என்னுடைய மனசு தான் என்னை துயரப்படுத்துகிறது, இந்த உலகம் என்னுடைய துயரத்துக்கு காரணம் அல்ல, இந்த கண்டுபிடிப்பே ஒரு பெரிய ஆச்சரியம். பிறகு வாழ்க்கையில் எது லட்சியம்னு தெரியாமல் இருக்கின்ற நமக்கு, இதுதான் லட்சியம்னு தெரிஞ்சிட்டா அது ஒரு ஆச்சரியம். இப்படி நம்முடைய மனதில் ஒரு புதிய அறிவு வந்தாலே அது ஒரு ஆச்சரியம்தான். அவ்விதம் இங்கு ஈஸ்வர தர்சனத்தில் முதலில் அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் வருகிறது, அதை தொடர்ந்து மற்ற பாவனையெல்லாம் வரும். மேலும் இந்த ஆச்சரியத்தை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.